இவனுக்கு மொக்கையா இருந்தாலும் பாப்பானுங்க, இவனுங்க வந்தா மட்டும் போதும் நானுங்க. ரெண்டு பேர் படமும் மொக்கையா இருந்தாலும் எப்படி பாத்துருவானுங்க இவனுங்க? இவனுங்கிட்ட ரிவ்யூ கேக்குறதுல வேஸ்ட். நாங்க வந்து இரா சொல்றா, யாரு ஃபேனு? ஆனஸ்டா தனுஷ் ஃபேன்ஸ். இது வந்து சீசன் கைங்க, மழை காலம் வெயில் காலம். இப்ப தனுஷ்னா தனுஷ், சிம்புனா சிம்பு. நம்ம அப்படி இல்ல, எப்பயுமே தலைதான். ஆடல தலை ஹேண்ட்ஸமா இருக்காப்புல. என்னது அந்த படம் வலிமையா? வலிமையில பார்த்ததோ இதுல வேற லெவல்ல இருக்கா? வலிமை ரைட்டா ரோபோட் மாதிரி இருந்தாப்புல, இதுல வேற லெவல்ல இருக்காப்புல. மாலை கொடுறியோ இந்த கதையில நம்ம ரோபோட்ட அடிக்கிறேன். ஆமாப்பா, பாட்டு மட்டும் கொஞ்சம் ரிதம் ஒரே மாதிரி இருந்துச்சு, அவ்வளவுதான். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நான் தளபதி ஃபேன் தான், கேட்டேன், சூப்பரா இருக்கு, பக்காவா இருக்கு. ஒரே நிமிஷம் ப்ரோ, நீங்க கேக்குறதுக்கு முதல்ல நான் சொல்லிடுறேன். தளபதி பத்தி, தளபதி பொறுத்த வரைக்கும் மூணு விஷயம் இருக்குது, மாசு, கிளாஸ், டான்ஸ். அப்படின்னு நீங்க பாக்கலாம் தளபதிய. தளபதி வந்து ஸ்கிரீன்ல வந்தாலே வேற மாதிரி தான் இருக்கும் ஸ்கிரீனே. எனக்கு அஜித்தையும் பிடிக்கும், தலையையும் பிடிக்கும் எனக்கு. ஆனா எனக்கு அஜித்தை பிடிக்கிறத அஜித்தையோட ஏட்டர் பிடிக்கவே பிடிக்காது. ரொம்ப நெக்லா பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம தளபதி பார்த்தா நம்ம தான் பார்க்கணும். அதே மாதிரி நான் அஜித் படத்தையும் பார்ப்பேன். இப்ப நான் என்ன பண்ணா, எஸ் பேங்க்ல ஒர்க் பண்றேன். நான் எனக்கே நானே பர்சன் ஒன்று போட்டு தளபதி படையும் பார்ப்பேன், தளபதியும் பார்ப்பேன், ரெண்டுத்தையும் பார்ப்பேன், தளபடையும் பார்ப்பேன். ரொம்ப பிடிக்கும் ப்ரோ தளபதியை. சில்லா சில்லா பாட்டு ப்ரோ, லைக் எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு சினிமா ரசிகனுக்கு அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு வந்து நியூட்ரல் ப்ரோ எல்லாருமே பிடிக்கும். எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது பேசான்னு யார் ரொம்ப பிடிக்குன்னா தளபதியை தான் ரொம்ப பிடிக்கும். படமே நல்லா இல்லை அப்படின்னா கூட புளிப்படுத்தி நான் நாலு வாட்டி போய் பார்த்தேன் ப்ரோ. அந்த மாதிரி ப்ரோ நான் கேடிவியில் போட்டால் வார வாரம் போட்டோட வார வாரம் பார்ப்பேன் ப்ரோ நான். அந்த மாதிரி படம் ப்ரோ இதெல்லாம். பட் இப்போ ஏகே அப்படிங்கும்போது அவருக்கான ரொம்ப நாள் கழிச்சு மற்ற சிங்கிளுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல. பட் அந்த ஆளுமா டோலுமா மங்காத்தா சாங்ஸ் அளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லலாம். மற்றபடி அவருடைய ஸ்டெப்லாம் பார்க்கணும். ஸ்டெப் ஓகே, டீசெண்டாக இருந்து. ரொம்ப அவரை காம்படிட்டர் விஜய் பார்த்தீங்கன்னா அவர் எங்கேயோ டான்ஸில் இருப்பார். பட் இது கம்பேரிட்டிவ்லி ஓகே. பழைய நாங்கள் வேறு மாதிரி பார்த்துருப்பீங்கன்னு தெரியும், அதுக்கு இது ஓகே. பட் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். பட் ஓகே பரவாயில்ல. நான் தலை ரசிகர், ரெண்டு பாட்டு நல்லா இருக்குது, ரெண்டு நல்லா தான் சொல்கிறோம். இதோ அதுமாரி ரெண்டும் கட்ட அகதுக்கு பேர். இந்தமாரி ஆளுங்க தான் வந்து துஷ்டின்னு சுத்தின்னு வன்மத்தை கக்கின்னு இருக்குதுங்க. இதான் உண்மை. ரெண்டு படமும் ஓட போத்தல லைட்டு தான். ரெண்டு பேர் படமும் மொக்கையா இருந்தாலும் எப்படி பாத்துருவானுங்க? மழை காலம் வெயில் காலம். இப்ப தனுஷ்னா தனுஷ், சிம்புனா சிம்பு. நம்ம அப்படி இல்ல, எப்பயுமே தலைதான். நீ மோகன் தனுஷ் ஃபேன் பாத்துக்கோ. அப்பனா மூணு வருஷம் மீன் வந்தது படமா? மூணு வருஷம் முன்னாடி யாடி நீ மோகனியா போதுன்னு தெரியல. இவங்க சிம்புன்றான் திடீர்னு, தனுஷன்றான் காடு வந்து அப்ப சிம்பு ஃபேன். சிம்பு ஃபேன் தான் தலைவர். ஃபுல்ல ஸ்டேட்டஸ் அதான். ஆமா, இந்த ஆதார் ஆதாரம் காட்டணும் நீ இன்ஸ்டாகிராம்ல. சில்லா சில்லா எப்படி இருக்கு? கிட்ட கிட்ட நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது கேட்குறது. அனிருத் வாய்ஸ் வேற லெவலில் இருக்குது, நல்லா இருக்கு. போட பாட்டு பிடிச்ச விஷயம் தான் இருக்கா பாட்டில்? பாட்டில் தலை ஹேண்ட்ஸமாக இருக்காப்புல. என்னது அந்த படம் வலிமையா? வலிமையில் பார்த்ததோ இதில் வேற லெவலில் இருக்கா? வலிமை ரைட்டாக ரோபோட் மாதிரி இருந்தாப்புல, இதில் வேற லெவலில் இருக்காப்புல. மாலை கொடுறியோ இந்த கதையில நம்ம ரோபோட்ட அடிக்கிறேன். ஆமாப்பா, பேச போட்டுருக்கேன். மேலே கை வைக்கிறேன் தலைவா கத்துல. நீ அப்படி இப்படி நம்மளே வச்சு ஐயப்பா வச்சுரு. இல்லை சும்மா தலை மாலை போட்டுருக்கேன் அடிக்கிறான். பிடிக்க விஷயம் இருக்கா? இல்லை இல்லை, சூப்பராக இருக்குது தலை. அந்த அது அது ஸ்டைல்லே காலி பண்ணுறாரு எல்லாரும். நல்லா வேற லெவலில் இருக்கிறோம். யார் தான் அந்த பிடிக்கலன்னு மீம் தான் கிளப்பி விடுறது? அது தெரியல தலையா. நெகட்டிவ் விஜய் ஃபேன்ஸு நெகட்டிவ் ஃபிரஸ் பண்ணுறது. நான் அஜித் ஃபேன் பா சொல்லுவானுங்க, அவங்களும் விஜய் ஃபேனாக இருப்பான். அவனுக்கு தான் அந்த நெகட்டிவ்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க.
எங்களுமே நியூட்ரலா இருக்காங்களா நல்லா இவ்வளவு நான் பேசுறேன் பின்னாடி இப்ப நான் பேசுறேன் இவங்க எல்லாம் பேட்டிட்டுதான் பேசுறேன் பாத்தி நியூட்ரல் நான் வந்து விஜய் அஜித்ல நியூட்ரல் சொல்றேன் ரஜினி கட்சி மாமனார் தானே கட்சி தனுஷ் கட்சி ஒரே குடும்பம் ஒரே குடும்பமா இருக்கலாமா இருக்க கூடாது கட்சியில அவள்தான் அஜினி கட்சி அது அதெல்லாம் பேசுவாங்க இவனை தான் இவன் சரியான கண்டென்ட் நீங்கள் எங்கே குடும்பம் உட்கார வச்சிங்கன்னா எல்லாத்தையும் பற்றி பேசுவான் பாடி ஷேமிங்லாம் பண்ணுறாங்க இல்லையா அவருக்கு டான்ஸ் ஒருத்தருக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும் தளபதிக்கு டான்ஸ் ஸ்ட்ரென்த்னா இவருக்கு லுக் தான் ஸ்ட்ரென்த் ஏன் அந்த மாதிரிலாம் கலி போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க ஏன் அப்படி கேட்க நம்ம என்ன சொல்ல முடியாது அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அங்கே 1000 பேசுவாங்க நம்ம அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது இல்லையா நம்மளுக்கு என்ன இன்னொத்தனும் அதான் நம்ம சொல்ல முடியும் இப்போ ரெண்டுமே எனக்கு பிடிக்கும் தான் இது ஃபேன்லாம் செப்பரேட்டாக சொல்ல முடியாது ரெண்டு பேரும் எனக்கு பிடிக்கும் உங்களுக்கு அப்போ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆ ஸோ அந்த மாதிரி ஹேட் பண்ணுறவங்களுக்கு உங்களுடைய ரிப்ளைவாக என்ன சொல்ல விரும்புவீங்க என்ஜாய் பண்ணுங்க வேறு ஃபிலிமே என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம கமெண்ட் பண்ணுறதால என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அதுதான் சொல்கிறாங்க இவருடைய எல்லா பாட்டுமே ஏதாவது லைஃப் சம்மந்தப்பட்ட அட்வைஸை போட்டுறாரு அப்படின்னு அதுதானே கொஞ்சம் ஆமாம் ஆல்மா டோல்மா மாதிரி ரொம்ப மாஸ் அப்படி இல்லாமல் இது கொஞ்சம் கருத்து சொல்லணும் வேறு மாதிரி சாங் மாதிரி இருந்துச்சுன்னு தோணுச்சு சரியான யாரோ அஜித் ஃபேன் சில்லா சில்லா சில்லான்னு போயிட்டு இருந்தது பயங்கர வைபா போயிட்டு அது அதுவே நல்லா இருந்துச்சு என்ன கேட்டா இதுக்கு இருக்கலாம் நானும் யோசிச்சிருக்கேன் அது கூட யோசிக்கலாம் வினோத் டைம் இருக்கு நம்ம ரஞ்சிதமே தீ தளபதி அந்த சாங்ஸ் மாதிரி ஈக்குவல் கொடுக்குமா சில்லா சில்லா எங்களுக்கு ஆக்சுவலி எனக்கு ரஞ்சிதமே தீ தளபதி அவ்வளவு பிடிக்கல சரி தீ தளபதியில என்னன்னா சிம்பு வாய்ஸ் இருந்தா நல்லா இருந்திருக்கு அது வாய்ஸும் கேட்காம அவர் வாய்ஸ் ஓவர் ஷேடோ பண்ண மாதிரி இருந்துச்சு ரஞ்சிதமே தீ தளபதியில வந்து அது எஸ்டிஆர் பாட்டில் விஜய் கேமியா பண்ண மாதிரி தான் வீடியோ சாங் நான் பார்த்துருக்கேன் நல்லா இருந்துச்சு அதை சொல்லி ஆகணும் எஸ்டிஆரில் மாசாக இருந்தார் அது எஸ்டிஆர் ஃபேன்ஸ் இல்லைனாலும் அது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அந்த மாதிரி இருக்கு பட் தெரியல வாரிஸில் இன்னொரு அனிருத் சாங் வருதுன்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கு வெயிட்டிங் தான் அது பார்ப்போம் இதோட கம்பேர் பண்ணி கம்போஸ் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும் அது சில்லா சில்லா பாடுறது எல்லாம் கம்போஸ் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும் தோணுச்சு